ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குக்கிங் வித் வேணி டூ இது உங்கள் சமையல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோன்னே மீனை கட்டுறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நம்ம மீன் வாங்கியிருக்கோம் அதனால தான் அதையும் கட்டுறேன் காலையில் எங்கள் வீட்டில் பூரி தான் சுட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பூரிக்கேற்ற குருமா வச்சோம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் பொரியல் அது உங்களுக்கே தெரியும் எங்கள் தோட்டத்து கத்திரிக்காய் தான் அதனால் இன்றைக்கி அதை ஒரு சிம்பிள் தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா காலையிலே மீன் காலையிலே எழுந்திரிச்சு நான் கீழே வந்து காஃபி குடித்த கொஞ்சம் நேரத்தில் மீன் வந்துடுச்சு மாமா மீன் வாங்கிட்டு வந்தாங்க பாருங்கள் அந்த குட்டி மீன் மட்டும் உயிரோடு இருந்துச்சு இந்த மீன் இந்த மீனோட பேர் வந்து சில்வர் கெண்டை அப்படின்னு சொன்னாங்க அப்படி தான் பேர் சொன்னாங்க இந்த மீன் நல்ல நீளமாக இருந்துச்சு அன்னைக்கு நாங்கள் வாங்கின மீன் கட்லா மீன் இந்த மீன் பாருங்கள் உயிரோடு இருக்குது உங்களுக்கு தெரியுதா அந்த செகில் வந்து அந்த ஆடுது பார்த்திங்களா உயிரோடு இருந்துச்சு ரொம்ப குட்டியாக இந்த மீன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதில் ஒரு மீன் மட்டும்தான் உயிரோடு இருந்துச்சு அப்புறம் அந்த மீன்லாம் மயங்கி போயிருந்துச்சு இதை பார்த்தோன்னே என் பையன் விடுவானா உடனே அதை எடுத்து தண்ணிக்குள்ளெல்லாம் விட்டுட்டான் தம்பி மீன் உயிரோடு இருக்கடான்னு தான் சொன்னேன் உடனே பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி அதுக்குள்ளே விட்டாங்க பாருங்கள் உடனே தண்ணி பிடிச்சிட்டாங்களா அந்த மீன் மயங்கிடுச்சா அதனால அது ஓட முடியல லேசாக அந்த இது மட்டுந்தான் ஆட்டுச்சு அவன் எப்படியாச்சும் அதை ஓட வைக்கலான்னு என் பையனை பொண்ணு ட்ரை பண்ணாங்க அது ரொம்ப மயங்கிடுச்சு மீன் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் போல் அறுத்து மீன் குழம்பு பண்ணியாச்சு காலையிலே இன்றைக்கி நான் பூரி செஞ்சுட்டு காலையிலே கத்திரிக்காய் பொரிச்சுட்டேன் அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் குக்கிங் வித் வேணு டூ சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள் பசங்க வழக்கம் போல் மீனில் விளாட ஆரமிச்சிட்டாங்க அவங்க கொஞ்ச நேரம் விளாடட்டும் அதுக்கப்புறம் மாமா கிளீன் பண்ணி கொடுப்பாங்க நான் குழம்பு வச்சு காட்டுறேன் மீன் குழம்பு மதுரை ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருக்கேன் நான் அதோடய லிங்க் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு மதுரை ஸ்டைல் வேற நாங்கள் வழக்கமாக வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன் எடுத்து ஓரமாக வச்சிடலாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா பூரி நான் பூரியோட வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஹோட்டல் ஸ்டைல் பூரி எப்படி நல்லா நம்ம எண்ணெயில் போட்டோன்னே அப்படியே ப்ளஃப்ஃபியாக உப்பிட்டு வருது அப்படின்ற வீடியோவும் எந்த மாதிரி மாவு பிணைஞ்சால் அந்த பூரி அப்படி உப்பிட்டு வரும் சாயங்காலம் வரைக்குமே அந்த கிறிஸ்பினஸும் அந்த உப்புனதும் அப்படியே இருக்கும் அந்த பூரி சப்புன்னு வத்தவே வத்தாது அந்த மாதிரி எப்படி மாவு பிணையணும் அப்படின்ற எப்படி பிணைஞ்சி எப்படி பூரி செய்யணும் அப்படின்ற வரைக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் நான் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் இந்த மாதிரி நல்ல உப்புனை பூரி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுனா உடனே வீடியோவை லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போய் பாருங்கள் நீங்களும் ஹோட்டல் ஸ்டைல் பூரி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ப்ளஃப்ஃபியாக கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா பூரி எல்லா பூரியுமே நான் போட்டால் எல்லா பூரியும் உப்பிட்டு தான் இருக்கும் இப்போது நெக்ஸ்ட்டு என்னதுன்னா குருமா உருளைக்கெழங்குருமா தான் நான் இன்றைக்கி வச்சேன் அதுவும் ப்ளெயினாக உருளைக்கெழங்கு மட்டும் போட்டு பட்டாணி எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணலை உருளைக்கெழங்கு மட்டும் போட்டு தான் குருமா வச்சேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா கண்டிப்பாக இந்த குருமாவோட வீடியோ சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டு தோட்ட கத்திரிக்காய் பார்த்திங்களா தோட்டத்து கத்திரிக்காய் அத்தை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலே நறுக்கி போட்டுட்டாங்க அதனால தான் அந்த விதை மட்டும் கொஞ்சம் டார்க்காக தெரியுது வெத ஒன்றும் இல்லை இப்போ கத்திரிக்காய் நறுக்கியாச்சு இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சு அதில் கடல் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நான் அன்றைக்கி மோஸ்ட்லி இங்கே வந்துவிட்டால் கடல் எண்ணெய் தான் கடல் எண்ணெய் தான் ஊர்லேயே கடல் எண்ணெய் தான் செய்வேன் என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜீரகம் போட்டிருக்கேன் அப்புறம் காஞ்ச மிளகா பெரிய வெங்காயம் இது ரெண்டையும் போட்டு நம்ம நல்லா வணக்கிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் ஏன்னா கருவேப்பில் போட்டால் நல்லா மனமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிட்ருக்கு சூப்பராக இப்போ ஓரளவுக்கு சூப்பராக வணங்க ஆரம்பிச்சிடுச்சு பெரிய வெங்காயம் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குதுன்னா நீங்கள் கத்திரிக்காய்க்கு சின்ன வெங்காயமே போடுங்க ஏன்னா தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு டைமாவது கத்திரிக்காய் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கத்திரிக்காயெல்லாம் அள்ளி போட்டுக்கலாம் கத்திரிக்காய் பொரியலுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் நல்லா அமைக்கி பாருங்கள் நல்ல கல் மாதிரி இருக்கிற கத்திரிக்காய் எடுங்க ஏன்னா அப்போ தான் பொரியல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சில பேர் சொல்லுவாங்க நான் கத்திரிக்காய்லாம் சாப்பிட்டா எனக்கு அரிப்பு வரும் அப்படி இப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது கத்திரிக்காய் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நம்ம கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது கத்திரிக்காய் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காயும் ஹெல்த்தி தான் எந்த விதத்துலேயும் கத்திரிக்காய் சாப்பிட்றது தப்பு கிடையாது இப்போ உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு ஒரே ஒரு டம்ளர் தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் எண்ணெயிலே நான் நல்லா கத்திரிக்காயை வணக்கியிருக்கேன் ஓரளவுக்கு அது உடனே வெந்துடும் தானே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் கத்திரிக்காய் நீங்கள் ரொம்ப போட்டு கிண்டணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை இப்போ உப்பு போட்டு நான் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்றேன் பாருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இப்போயே ஓரளவுக்கு சூப்பராக வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் இருந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு நம்ம தண்ணியில் நறுக்கி போட்டோம்லோ அதனால அதில் இருந்த தண்ணி கொஞ்சம் வெளியே வந்திருக்கு இன்னமும் கூட அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டும் அப்போ தான் பொரியல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் இப்போது நல்லா தண்ணி வத்திடுச்சு பாருங்கள் சூப்பராகவும் வெந்திருச்சு அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நீங்கள் உப்பெல்லாம் தேவையான அளவு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க நான் அப்போ உப்பு போட்டது எனக்கு சரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் உப்பு எதுவுமே மிக்ஸ் பண்ணலை கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் ஒரு ஒரு கத்திரிக்காய் உடஞ்சே போயிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூள் நான் காரத்துக்காக போட்டிருக்கேன் தனி மிளகாய் தூள் காரம் இல்லை அப்படின்னாலும் போட்டுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஏன்னா தனிமளகா தூள் சேர்க்கிறப்போ கத்திரிக்காய் பொரியல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ரெண்டு பூண்டு தட்டி போட்டுட்டா சீக்கிரம் ஜீர்ணமாக ஆயிடும்ல அது மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நானும் ரெண்டு பூண்டு தட்டி போட்டிருக்கேன் பூண்டு தட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லிகளை லைட்டாக தூவி விட்ருங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் தயிர் சாதத்துக்கு லெமன் ரைஸ்க்கு பருப்பு சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் கத்திரிக்காய் பொரியல் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கலாம் பாய்